எல்லாருக்கும் வணக்கம். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகில் அச்சமுன்றத்தில் இருந்து உங்க வில்லுப்பாட்டு மாதவி பேசுறேன். நானே தன்னானே தானே நானே நானே போதுமா யாத்தா போதுமா உனக்கு போதுமா போதாதா பொன்னான கொண்டைக்கு போதுமா போதாதா பொன்னான கொண்டைக்கு போதாதுன்னா சொல்லிடமா ஓடி போய் வாங்கி வரேன் போதாதுன்னா சொல்லிடமா ஓடி போய் வாங்கி வரேன். தன்னானே தன்னானே தானே நானே தன்னானே 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 தானே நானே தன்னானே தானானே தன்னானே தானே நானே தன்னானே தானானே தன்னானே தானே நானே நானானே. எனக்கு வயசு 19 ஆகுது. என்னோட அப்பா அம்மா, அப்பா பேர் மாரிச்செல்வம், அம்மா பேர் மாலதி. எனக்கு 2 அக்கா இருக்கிறாங்க, 1 தம்பி இருக்கிறாங்க. நான் 3வது பொண்ணு. 14 வயசுலேருந்து வில்லுப்பாட்டுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போது 4 வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கொடை அடிக்கிற சவுண்டு, அந்த உடுக்கறிக்கிற சவுண்டு, அவங்க பாடுற சொல், அந்த வார்த்தைகள், அதெல்லாம் ரொம்ப, அதெல்லாம் ஒரு இனிமையாக இருக்கும் அது கேட்குறப்ப. இப்போன்னு இல்லை, எனக்கு அப்போவே அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. வில்லுப்பாட்டு தானே இது, என்ன இப்படி என்ன படிக்கிறாங்க இவங்க, எந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் கிட்ட போய் கேட்பேன். மற்ற நேரம் பார்ப்பேன், எனக்கு பெரிய விஷயமா தெரியும் அவங்க பண்ணுறது. ஒரு பெரியவங்க வந்திருக்காங்க, ஒரு சினிமா நடிகரை பார்த்தா எவ்வளோ அந்த ஆர்வம் இருக்குமோ அந்த மாதிரி அவங்கள பார்த்தோன்னே, பெரியவங்க வந்திருக்காங்க, கொடை அடிக்கிறாங்க, படிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். பார்த்துட்டு அப்புறம் அந்த பிள்ளைங்க கூட ஐஸ் வாங்கி சாப்பிட, திருவிழாவை சுற்றி பார்க்குறது, புட்டிங்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி போயிடும். அப்புறம் நம்ம சரி படிப்போமே அப்படின்னு வீட்டில் ஒன்றும் சொல்லலை. படிக்க வைக்கலாமா, நாங்கள் அது வேண்டாம்னு சொல்லலை, ஆமான்னு சொல்லலை. ஓகே, அந்த வார்த்தையோடு முடிச்சுக்கிட்டாங்க. அதை யோசிக்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி, நாங்களும் அதை ரொம்ப அதை பெரிய பெருசாகவும் எடுத்துக்கல, கேஷுவலாக படிப்போம் இல்லை அப்படின்னு ஒரு நார்மலாக ஒரு பெரிய விஷயமாகவும் எடுத்துக்காமல் நார்மலாக உள்ளே இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ஆசைப்பட்டு, இல்லாத ஆசைக்கு எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. வந்து எல்லா வேலையிலையுமே கஷ்டம் இருக்கும், எல்லா துறையிலையுமே கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இல்லாமல் உலகத்தில் வாழ்கிறதுனா அதுதான் கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் போகிற இடங்களில் வந்து கஷ்டங்கள் இருக்குது. நம்ம போகிற இடம் எப்படி இருக்குமோ, அன்றைக்கி தான் அந்த ஊருக்கு போகிறோம், அன்றைக்கி தான் ஒருத்தவங்களை பார்த்து பழகிறோம், அந்த கோயிலுக்கு அப்புறம் தான் புதுசாக போகிறோம், என்ன மாதிரி இருப்பாங்க, நம்மகிட்ட எப்படி பேசுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, நம்மளை நல்லா ஏற்றுப்பாங்களா, நமக்கு அனுசரிப்பாங்களா, நிறைய இருக்குது. தங்குற இடங்களில் கொஞ்சம் சில ஊரில் நல்லா கொடுத்துருவாங்க, சில ஊரில் நல்லா பார்த்துப்பாங்க, சில ஊரில் அந்த வாய்ப்புகள். காட்டுக்குள்ளே கோயில் இருக்குன்னா நமக்கு சும்மா தட்டி மாதிரி அடைச்சி அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய விஷயமா இந்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. எல்லா இடத்துலையும் நான் அனுசரித்து பார்த்துட்ருக்கேன். போகிற இடத்துல அப்புறம் அந்த பசங்க பண்ணுறது கிண்டல் பண்ணுவாங்க, நம்ம ஃபேஸை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. சில பேர் நம்ம படிக்கிற வார்த்தைகள், நம்மளோட லாங்குவேஜ், நம்ம ஏரியா ஸ்பீச் வந்து வேறு மாதிரி இருக்கு, நம்ம பேசுகிறது, அதை பார்த்து சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த கிண்டல் பண்ணுறது வேணால் இருக்கும், மற்றபடி பெரிய கஷ்டங்கள் இல்லை. மக்களோட அன்பு வந்து எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நானும் அவங்ககிட்ட யாருக்கிட்டனாலும் நான் லிங்க் ஆயிடும், டக்குன்னு நல்லா பேசிப்பேங்க, ரொம்ப கஷ்டம் தெரியாது. அதெல்லாம் அந்த வில்லிசை வந்து ரசிங்க, அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவங்க என்ன படிக்கிறாங்க, எதை பற்றி படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, ரசிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தாராளமாக பண்ணுங்கள், பிடிச்சி பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் நான். இல்லாததுக்கு இப்போ எனக்கு வில்லுப்பாட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் இருக்குது. முன்னால் நிறைய இருந்துச்சு, மக்களும் நிறைய பேர் கேட்குறவங்க இருந்தாங்க. இப்போ வந்து அது குறைஞ்சி போச்சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைஞ்சி போச்சுன்னா. முன்னாலேயுமே வெளியிடங்கள்ல இல்லாமல் தான் இருந்துச்சு, நம்ம ஏரியாவில் தான் முன்னால் இருந்து நம்ம ஏரியாவில் மட்டும்தான் வில்லுப்பாட்டு இருந்துகிட்டு இருக்கு. நம்ம கன்னியாகுமரி, தென்காசி, நம்ம கோயில்பட்டி, எட்டயபுரம், அந்த விளாத்திக்குளம் அவங்க வரைக்கும் இருக்கிறாங்க, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறாங்க. மற்றபடிலாம் மற்ற மாவட்டங்களில் ஆல்ரெடி இல்லை, இருந்துச்சுன்னா முன்னால் பெரியவங்க நவீன வில்லிசைங்களாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க இப்போ பெரியவங்கள்லாம் இப்போ இல்லை. அதனால் இல்லாத இடத்துக்கு நம்ம எடுத்து போகணும், அந்த வில்லிசை வந்து பெரிய ஒரு லெவலில் எல்லோரும் தெரிகிற மாதிரி நம்ம கொண்டு வரணும்.